நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சார் நீ புதுசாக வெப்பண்டையில் வந்துக்கிறேன். இந்த க்ரோஸா கன்ஸ்கின் நம்ம வந்து எப்படி ஒரே ஸ்பின்ல வந்து எழுத சொல்லுதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தா நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டோம், அதில் வந்து பிரேசில் சார்ல இந்த ஒரு கன்ஸ்கின் தான் வெப்பண்டையில் வந்துருந்து அந்த ஒரு கன்ஸ்கின் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற ட்ரிக்ஸை வச்சு தான் நான் வந்து அந்த கன்ஸ்கின் எடுத்து காட்டியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்க போயிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சார்ல வந்துக்கிற இந்த வெப்பண்டையில் கன்ஸ்கின் நம்ம எப்படி ஒரே ஸ்பின்ல வந்து எடுலாம் சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோவில் போகிறது முடி நம்ம சேனல் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் இது போல் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்கமிங்கில் வரப்போ எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனோட சீக்கிரம் தெரிஞ்சிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள உண்டு. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்கின்னோட பவரை பற்றி பார்த்தலாம். நம்மளுக்கு வந்து சிங்கிள் அக்யூரேசி அப்புறம் வந்து ஆர்மர் பெனட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடை ஒரு பாயிண்ட் வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க. இதை பற்றி நான் வந்து எல்லா வீடியும் சொல்லிட்டேன், இதில் நான் வந்து சொல்ல தேவை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி க்ரோஸா ஸ்கின் வந்து க்ரோஸா நார்மலாக எப்படி இருந்ததோ இப்போ வந்து அதை வந்து அப்படியே ஒரு லெவல் வந்து அப்டேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த கன் ஸ்கின் வந்து பர்மனெண்டாக எடுத்துகிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் அதை வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணி தான் இருக்கிற நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் அந்த ட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் சொல்கிற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வந்து இந்த டைமண்ட் ஆயில் வச்சிரோ, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த கோல்டு ஆயில் வச்சிரோ, எது இருந்தாலும் ஃபஸ்ட் போயிட்டு வந்து ஸ்பின் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த டைமண்ட் ஆயில் பண்ணில் வந்து பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த டைமண்ட் ஆயில் வச்சு வந்து போட்டு ஸ்பின் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒன்று பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட வந்து எது இருக்குதோ அந்த வவுச்சர்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து ஸ்பின் பண்ணுங்க. நான் சொல்கிறது வெப்பண்ட் ஆயில் வச்சிட சொல்ல, அதை போயிட்டு வந்து ஸ்பின் பண்ணுறதீங்க. நம்மக்கிட்ட டைமண்ட் ஆயில் வச்சிரோ இல்லை வந்து கோல்டு ஆயில் வச்சிரோ எது இருந்தாலும் அதை போயிட்டு வந்து ஸ்பின் பண்ணிட்டு, அப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து கோல்டு இருக்குல்ல அந்த கோல்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோல்டு ஆயில் போயிட்டு வந்து 3000 ரூபாய் கொடுத்து வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு, அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து லக் அதிகமாகும். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் பொறுத்தவரையும் நம்மளை கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் ஏமாற்றி லாஸ் தான் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எடுத்த உடனே இந்த கோல்டு ஆயிலையும் எப்படி அந்த டைமண்ட் ஆயிலையும் ஸ்பின் பண்ண போகிறோம். அப்படி ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் நம்மளுக்கு வந்து எதுவுமே தரமாட்டேங்க. இது போல் வந்து நம்ம கிட்ட எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து இது போல் ஸ்பின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு வெப்பண்ட் ஆயில் போயிட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மாக வந்து அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுத்து வந்து அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நான் வந்து நம்ம சொல்லியும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரேசில் இந்த ரெண்டு சொல்லியும் நான் இந்த ஒரு வெப்பண்ட் ஆயில் கன் ஸ்கின் வந்து பார்த்தோன்னா எடுத்து காட்டியிருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து லாகின் பண்ணாமல் இருக்கேன். அப்புறம் வந்து நேற்று ஒரு காமெடி நான் வந்து நேற்று வெளியே இதை வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது போல் நான் வந்து மெம்பர்ஷிப் போட்டுக்கோம்போ அது போல் வந்து ரெண்டு நாளை வந்து லாகின் பண்ண முடியாது, ரெண்டு நாளைக்கு வந்து 120 டைமண்ட் வந்து அம்மோன் சொல்லி சொல்லியிருந்தாரு. அதையும் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஒன்றும் அவசரம்லாம் இல்லை, நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் முடிஞ்சா பிறகு கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணலாம். ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து லாகின் பண்ணாமல் இருக்கு, நான் சொல்கிறது கேம்லேயே இல்லை, அந்த ஐடியில் மட்டும் லாகின் பண்ணாமல் இருக்கேன். லாகின் பண்ணாமல் இருந்து வேறு ஐடியில் ப்ளே பண்ணிட்டு திடீர்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஐடியில் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து லக் வந்து இருக்கும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் கிட்ட டைமண்ட் ஆயில் வச்சு அப்புறம் வந்து கோல்டு ஆயில் வச்சு இதை ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து ஸ்பின் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட வந்து ஒரு 10000 கோல்டு இருந்தால் அந்த 10000 கோல்டு மட்டும் என்ன பண்ண போனீங்கன்னா அந்த 3000 ரூபாய் கொடுத்து வந்து ஸ்பின் பண்ணுங்க. ஸ்பின் பண்ணிவிட்டு இந்த ஒரு வெப்பண்ட் ஆயில் வந்து 5 வவுச்சர் இருந்தால் இல்லை 5 பாருங்க 10 வவுச்சர் இருந்தால் அதை வந்து மொத்தமாக போட்டு வந்து ஸ்பின் பண்ணுங்க. அப்படி ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த கன்ஸ்கின் வந்து ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99% வந்து வாய்ப்பு இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதனால சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனல் போகிற போல யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனோட சீக்கிரம் தெரிஞ்சிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் மட்டும் தான் 98% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது போல் வந்து எந்த சேனலுமே இருக்குது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதெல்லாம் முடிச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருக்க. மறுபடி சொல்கிறோம்ல, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.